கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் தான் என்னை நடத்துகின்றது அன்பான கிருபயில வார்த்தை நேயர்களே உங்கள் அனைவரையும் ஆண்ட விரேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் நம்முடைய குடும்பங்களுக்கு மிகவும் அவசியமான தெய்வ ஆலோசனையை இந்த நாளிலும் கேட்க இருக்கிறோம் ரொம்ப கவனமாக கேளுங்க இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபயில வார்த்தை பத்திரிகையின் இணையாசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள் அன்பு நேர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவ கிருவியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் செவிக்கிறோம் சிறியமானவர்களை இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சினைகளுக்கு முக்கியமான காரணங்களில் ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாவம் இன்னொன்று பணம் இது ரெண்டையுமே வேதாகமம் வலியுறுத்துகிறது பாவம் என்பது தேவ திட்டத்தை உடைத்து மனிதனுடைய குடும்பத்திற்குள்ள மனித குலத்திற்குள்ள நுழைந்து மிகப்பெரிய சீரழிவை இந்த உலகத்தில் ஏற்படுத்துச்சு அதில் நம்ம எல்லாருமே வேதாகத்தில் தெளிவாக பார்க்கிற ஒரு விஷயம் அதை போல நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் பணம் இந்த பணத்தை தேவன் தான் அந்த ஆசிர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் கொடுக்குறாரு நம்முடைய உழைப்பிற்கு ஏற்ப நம்முடைய தாளந்துகளுக்கு ஏற்ப அந்த பணத்தை சரியாக நிர்வகிக்க அதை ஆளுமை செய்ய அநேக குடும்பங்கள் தவறி விடுவதனால வேதாகமே சொல்லுகிறது அதை பற்றிய ஒரு சரியான மனப்பான்மை ஆட்டிடியூடு இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனையை அநேக குடும்பங்களில் கொண்டு வருகிறது அதை அனுபவித்து கொண்டு தான் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாளில் நாம் இதை குறித்து சிந்திக்கும்படியாக இந்த செய்திக்காக தெரிந்து கொள்ளுகிற வசன பகுதி ஒன்று திமுகத்தினுடைய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் ஐஸ்வர்யான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த வேத வசன பகுதியில் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா இதுல பணம் என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அது தேவன் உண்டாக்கிய ஒன்று தேவன் கொடுக்கிற ஒன்று ஐஸ்வர்யம் என்பது அநேகரை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர்களை வறுமையிலிருந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக செல்வந்தர்களாக வேதாமத்தில் வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம் அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் அது பாவம் என்றால் தேவன் தேவனே அதை செய்திருக்க மாட்டார் அப்படியானால் நாம் இங்கே தெளிவாக பார்க்கிற ஒரு விஷயம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி அதன் மேல ஒரு தாகம் ஏக்கம் அதை பற்றிய ஒரு சிந்தனை நான் பணக்காரன் ஆயிரணும் அதுக்காகத்தான் வாழ்றேன் அதுதான் என்னுடைய மூச்சு அப்படின்ற மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் நிச்சயமாக அந்த வசனத்தில் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்க சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் அப்ப ஒன்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி ஸ்பாயில்ஸ் இஸ் ஹோல் லைஃப் ஒருடைய மனப்பான்மை இந்த பணத்தை பற்றிய எண்ணம் அதை பற்றிய அணுகுமுறை எப்படி இருக்கிறதோ அதுக்காக என்கிறது அதுக்காகவே வாழ்றது அதை நோக்கியே எல்லாவற்றையும் செய்வது சிந்திப்பது இப்படி இருப்பது என்பது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை கடவுளிடமிருந்தும் பிரித்துவிடும் இந்த உலகத்திலும் மிக பெரிய நஷ்டத்தை மிகப்பெரிய கேடை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பத்தாம் வசனத்துல அதை தெளிவாக இன்னும் சொல்லும் பொழுது சொல்றார் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது ரூட் ஆஃப் ஆல் லீவல் எல்லா தீமைக்கும் பண ஆசை தான் பாவத்திலையும் கொண்டு போய் விடும் சகல தீமைகளிலும் மனுஷனை கொண்டு போய் தள்ளி விட்டுரும் இப்ப பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விருப்பப்பட்டு அவங்க விரும்பி அதை ஆசைப்பட்டு இச்சித்து முதல்ல என்ன நடக்குது பாருங்க விசுவாசத்தை விட்டு வலுவி கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் இழந்து விடுவார்கள் தேவனுக்கும் அவர்களுக்குமான ஒரு உறவு அத்து போயிடும் விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒருத்தர் கத்தி எடுத்து தானே தன்னை குத்திக்கிறதுக்கு சம்பந்தம் பணத்தின் மீது ஆசை வைக்கிறது அதுதான் இங்கே சொல்றார் அநேக வேதனைகளாலே வேற யாரும் இல்லையா தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களே அவர்களுக்கு டேமேஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ பணம் என்பதை பற்றி இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான தான் இருக்குது அது வேணும் வேணும் யார் கொடுத்தாலும் வேணும் எம்புட்டினாலும் வேணும் எனக்கே எல்லாம் வேணும் என் குடும்பத்துக்கே வேணும் என் பிள்ளைகளுக்கே வேணும் எனக்கு தலைமுறைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு பணம் வேணும் இந்த எண்ணம் தான் இருக்கிறதே ஒழிய வேத புஸ்தகமும் நம்மை படைத்த தேவனும் இந்த பணத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் சரியாக கணித்து அந்த விஷயத்துல மட்டும் நம்ம ஏத்துக்கவே மாட்டோம் ஏன் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த வந்த வாலிபன்ட்ட டஸ்வரியவானமான ஒரு வாலிபன் அவன் நல்ல பணக்காரன் அவன் மீதி எல்லாவற்றிலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எல்லாத்துலயும் சரியா இருந்தான் அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எல்லாத்திலயும் சரியா இருந்து நியாயப்பிரமாணத்துலாம் கரைச்சி குடிச்சு அதன்படியே வாழ்ந்த ஒருத்தன் அப்ப அப்படிப்பட்டவன் எதையும் ஆண்டவர் சொன்னா ஏத்துக்கிறேன் அப்படின்ற மனநிலையில தானே இருந்திருக்கணும் அவன்கிட்டே பணத்தை பத்தி சொல்றாரு நீ உன்கிட்ட குறை இருக்குது இது ஒரு குறை இருக்குது நீ உன்னுடைய ஐஸ்வர்யத்தை வித்து அப்படின்னு சொன்னேன் அவன் இதை ஏத்துக்க முடியல அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி நம்மை இந்த தேவனை விட்டு பிரித்து எதையும் பணத்துக்காக தியாகம் செய்கிற மாதிரி இந்த பண ஆசை என்பது உருவாக்கிவிடும் பெரிய மாணவர்கள் இதை குறித்து நம்ம ரொம்ப அக்கறையோடு இந்த காரியங்களை படித்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியவர்களாக விசுவாசம் இழந்து போயிடுவோம் நம்முடைய வாழ்க்கையே நாமே அழித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரியான பலவிதமான சோதனைகள் பாவங்கள் இந்த பண ஆசையினாலே வந்து சேரும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது மாணவர்களே இதே ஒன்னூத்தி முப்பத்தி ஆறாம் அதிகாரத்துல பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை பாருங்க அங்கே நம்முடைய தேவன் ஆவியானவரின் துணை கொண்டு என்னத்தை ஸ்ட்ராங்காக சொல்றாருன்னு பாருங்கள் இந்த விஷயத்தில் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நட்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாமா இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு அருமையானவர்களே தேவனுடைய ஜனங்களே இங்கே மறுபடியும் பௌலடியார் இங்க திமுக கொண்டு எழுதுகிற விஷயம் ஆவியானவரின் துணை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிற விஷயத்துல இந்த ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் இதை அதெல்லாம் செய்யாம இருக்கணும் இதெல்லாம் செய்யணும்னு யூ டோன்ட் ஆஸ்க் தெம் யூ கமாண்ட் தெம் அப்படின்றார் கடைசி வார்த்தை பாருங்க பொக்குஷமாக வைக்கவும் ஒரு லிஸ்ட் பெருசா சொல்லிட்டு இந்த பத்தொன்பதாம் வசனத்துல கடைசி வார்த்தை அவர்களுக்கு கட்டளையீடு அப்படின்றார் சோ இது சாய்ஸ் கிடையாது நான் பணக்காரன் ஆகலாமா இல்லையா நான் பணத்துக்கு பின்னாடியே ஓடலாமா இல்லையா அது கடவுள் கண்டுக்குவாரா இல்லையான்னா நிச்சயமாக பணத்துக்கு பின்னாடியே ஓடுறவங்க அது ஆசை வெறியா தேடுறவங்கள தேவன் தண்டனைக்குரியவர்களாக பார்க்கிறார் ஏன்னா இங்க சொல்லுகிறார் அவர்களுக்கு எந்த ஆட்டிடியூடோடு இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டளை இடுன்றார் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் சொல்றாரு சிலதை நெகட்டிவ சொல்கிறார் அதாவது இதெல்லாம் இருக்காம அவங்கள்ட்ட பார்த்துக்கோ அப்படி இருக்க மாதிரி அவங்களுக்கு கட்டளை இடுகின்றார் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இருக்கக்கூடாதுன்றார் ஏன்னா நேச்சுரலாகவே வந்துடும் பணம் கொஞ்சம் சேர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் இருமாப்பு வந்துடும் அப்படி மற்றவங்களெல்லாம் அப்படி மட்டமாக பார்ப்போம் நம்ம அப்படி உயர்ந்த சேரில் உட்காந்துருக்கும் போது எல்லாம் இங்கே உட்காரணும் நமக்கு கீழே உட்காரணும் காலடியில் உட்காரணும் நம்ம பார்த்து என்ன செய்யணும் அப்பப்போ வணக்கம் வைக்கணும் நம்மளை பார்த்து அவங்க ஹானர் பண்ணணும் இப்படின்னு நேச்சுரலாகவே நேச்சுரலாவே அதனால தான் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஐஸ்வரிய வானாக விரும்புவாள் அது தப்பு இல்லை நீங்க பணத்தை நல்லா தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஜோம் பண்ணுங்க நல்ல தேவன் கொடுக்கறத அனுபவிங்க ஆனா ஆட்டிடியூடை மாற்றிடக்கூடாது இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் இதெல்லாம் இந்த லிஸ்ட்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா அது இப்படி எப்படிங்க இருக்க முடியும் பணம் சேர்ந்துட்டாலே இதெல்லாம் வந்துரும்ல தானா அப்படின்னு நாம சொல்லுவோம் ஆனா அது இல்லாம இருந்தா பணத்தை நீங்க என்ன செய்யுங்க தேடுங்க ஹேண்டில் பண்ணுங்க இல்லையா இதெல்லாம் நான் விழுந்துருவேன் இதெல்லாம் இருமாப்பு எனக்கு வந்துடும் அந்த அது மேல எப்படி நான் பணத்தை வச்சுட்டு எப்படி பீரோவை பார்க்காம இருப்பேன் எப்படி பீரோ சாவியை சும்மா அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு இருப்பேன் அதை பாய் கையிலேயே தானே வச்சுக்கிட்டு இருப்பேன் அதே பாக்கெட்லயே தானே வச்சுட்டு இருப்பேன் அதை பத்தியே தானே நான் இருப்பேன் அதை தேடாதீங்க அது சேர்க்காதீங்கன்றார் ஏன்னா பணம் சேர்ந்துருச்சுன்னா அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்கன்றார் அப்படி ஐஸ்வர்யவானா இருக்க முடியுமா நம்மளால இன்னொன்னு சொல்லுகிறார் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் சண்டே ஒர்ஷிப்பை மிஸ் பண்ண மாட்டேன் எந்த பைபிள் ஷோடியும் மிஸ் பண்ண மாட்டேன் அந்த நேரத்தில் எனக்கு போனா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னால அதை நான் தூக்கி போடுவேன் சொல்ல முடியுமா பணமா ஐயோ சபையை வேண்டாம் பைபிள் வேண்டாம் எதுவும் வேண்டாம் இந்த நேரத்தில் பணத்தை வாங்கிக்குவோம் அப்புறம் இன்னொரு நாள் போய் தேவன்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி போயிருவோம் அப்படி இருந்துச்சுன்னா பணத்தை தேடாதுங்கிறார் பண ஆசை வைக்காதீங்கன்றார் ஏன்னா நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்காதீங்கன்னு மட்டும் சொல்லல ஜீவனுள்ள தேவன் மீது உங்கள் நம்பிக்கை குறைந்து போய்விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார் இதுதான் பணத்தை நாம ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் அல்லது ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் மனோபாவம் எப்படி இருக்கணும்னு தேவன் சொல்லுகிறார் தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன நல்லா பாசிட்டிவா நீங்க உற்பத்தி பண்ணணும் அல்லது உங்களுக்குள்ள கொண்டு வரணும் பணத்தின் மீது ஆசை வைத்தால் தேடினாலும் என்னென்ன உங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும் போது தேவன் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது நன்மை செய்யுங்கன்றார் நம்மகிட்ட இருக்கிறதே பத்து ரூபான்னு வையுங்களேன் அதில் ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டோம் ஆனா நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆட்டிடியூடு மாறி நிறைய சேர்க்கணும் சேர்க்கணும் இது இருக்கிறத விட்டுறக்கூடாதுன்னு அந்த ஒரு ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட யாராவது யாசிச்சாங்கன்னா கொடுக்க கூட மனசு வராது அது மாதிரி இருந்துச்சுன்னா அது தேவனுக்கு ரொம்ப பிரியமில்லாத குணம் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் நல்ல பண வசதி உள்ளவங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கி உதவி செய்கிறதற்கு அவங்களுக்கு ஆசையே இல்லை யார் உதவி செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு கஞ்சிக்கு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறவங்க கூட மற்றவங்களுக்கு பசியா இருக்கவங்கள பார்த்தா சாப்பாடு வாங்கி கொடுத்துறாங்க இல்லைன்னா அவங்க தேவைகளில் என்னன்னு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறாங்க இதுதான் பண ஆசையினுடைய விளைவு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாதுன்றாரு நன்மை செய்யுங்கன்றாரு நற்கிரியைகளில் நீங்கள் ஐஸ்வரிவான்கள் ஆகுங்கள் ஐஸ்வர்யவான் என்பது பணத்தில் ஆக ஆசைப்படாதீங்க அதை தானா சேர்ந்தா சேர்ந்துட்டு போகுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க ஆனா நீங்க எதுக்கு ரொம்ப ஆசைப்படுங்கன்னா நற்கிரியை செய்ய ஆசைப்படுங்க அதுல ஐஸ்வர்யவான்களா இருங்கன்றாரு தாராளமாய் கொடுங்க அப்படின்றாரு நமக்கு பணம் சேர சேர கொடுக்கறத கொறைச்சுக்கிட்டே வரும் நீங்க சபைகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு தானே பாராட்டின ஒரு விஷயத்த கூட நம்ம பைபிளையும் பார்க்க முடிகிறது அது இன்றைக்கு சபைகளையும் யதார்த்தமா அந்த நிலைமை தான் இருக்குது நல்ல பணக்காரன் ஒரு லட்சம் ரூபாய் மாச வருமானம் உள்ளவே நூறு ரூபாய் அப்படி போட்டு போறான் ஆனா ரெண்டு காசு தன்னிடத்துல இருந்து அந்த விதம் என்ன செஞ்சுச்சான் அப்படியே தான்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டாங்களாம் அப்ப இல்லாதவங்க தான் அதிகமாய் தேவனுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாங்க பணத்தை மீது ஆசை வைத்து அதை வெறியா தேடி அதையே சேர்த்து அதுதான் என் பிள்ளைகளுக்கும் எனக்குமான ஆதாரம் கடவுளாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது அவர் என்னத்தை செஞ்சிருவாரு நான் தான் என் பிள்ளைகளை பாதுகாக்கணும் என் குடும்பத்தை பாதுகாக்கணும் நான் தான் என் சந்ததிக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாய் கொடுக்கிறதுக்கு தேவனுக்கு கூட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அதனாலதான் பணக்காரன் ஆகிறவங்க தங்கள் சொந்த பந்தத்திட அப்படியே விலகியே போயிடுவாங்க அப்படியே அவங்க ஐசோலேட் ஆயிடுவாங்க ஏன் அப்படின்னா சொந்த பந்தமும் அவர்கள்ட்ட வாங்கணும் வேணும்ன்ற விரும்புகிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே நேரத்துல இவங்களுக்கும் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன் முன்னாடியாவது கொஞ்சம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன் எல்லாமே எனக்கு தான் கடவுள் கொடுக்கிற எல்லாத்தையும் நானே வச்சு அனுபவிப்பேன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் போய்விடுவார்கள் உதாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு நித்திய ஜீவனை ஒன்றையே குறிக்கோளாக வைத்து அதை மட்டுமே பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பணத்தை அதற்கு ஆதாரமாக சேர்த்து அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்துவைங்கின்றார் அங்க பூச்சி துரும்பு எதுவுமே கெடுக்காது இங்க நீங்க பெட்டியில பூட்டு வச்சீங்கன்னா கொஞ்ச நாள் கெடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நோட்டை எடுத்து எண்ணி பாத்தீங்கன்னா மாவு மாவா ஒட்டும் அது ஒரு பிரயோஜனம் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல தூரு பிடிச்சு அல்லனா அது பூச்சி அரிச்சு ஒண்ணும் இல்லாம போயிடும் ஆனால் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க அதுக்கு என்ன செய்யணும் தான தர்மம் பண்ணுங்க கடவுளுடைய காரியத்துக்கு கொடுங்க ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு அள்ளி கொடுங்க நன்மை செய்யுங்க தாராளமாய் கொடுங்க இப்படி செய்வதன் மூலம் போக்கு பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும் நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் பற்றிய சரியான மனோநிலையை நாம் வேதாமத்தின் துணை கொண்டு பெற்றுக்கொள்வோம் தேவன் எவ்வளவு ஆசீர்வித்தாலும் நாம நிலை மாறவே மாட்டோம் நாம தேவனுடைய பிள்ளைகளாகவே இருப்போம் எப்ப அப்படின்னா வென் வி ஹாவ் த ரைட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பனி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை நாம வாங்கி வச்சுக்கிற பாத்திரமா தான் இருக்கிறோமே தவிர நாம உற்பத்தி பண்றவங்க கிடையாது இந்த மனநிலையோடு இருப்போம் தேவன்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நபரின் இரு ஆசிர்வதியும் நம்முடைய பிள்ளைங்க நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி அணுகணும் அனுபவிக்கணும் அப்படின்னு வேதாகமத்தின் துணை கொண்டு நீர் ஆவியான ஒரு துணை கொண்டு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க கட்டளை இட்ருக்கிறீங்க அதை கேட்டு நாங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர் இயேசுவி மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒன்னு தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி எல்லா தீமைக்கும் இருப்பது எது மீண்டும் ஒரு விசை கேள்வியை கவனமா கவனிங்க ஒன்று தீமைத்தையோ ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி எல்லா தீமைக்கும் இருப்பது எது இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தவும் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை நேரங்கள் ஞாயிறு காலை மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் தேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு